கோவையில் பிஷப் ஆம்ப்ரோஸ் கலை அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற வெள்ளி விழாவை முன்னிட்டு மாணவர்கள் நலன் கருதி ஆராய்ச்சி தொடர்பான கட்டிடங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. கோவை சுங்கம் பைபாஸ் சாலையில் அமைந்துள்ள பிஷப் ஆம்ப்ரோஸ் கலை அறிவியல் கல்லூரியின் 25வது ஆண்டு வெள்ளி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கல்லூரியின் செயலர் ஆயர் ஆர்டிஇ ஜெரோம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் முதல்வர் பீட்டர் ராஜ் முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளர்களாக கோவை கத்தோலிக்க மறை மாவட்ட பேராயர் பிஷப் தாமோஸ் அங்குவினாஸ் மற்றும் தன்னம்பிக்கை பேச்சாளர் கவிதாசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் 25வது ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் விதமாக கல்லூரி மாணவர்களின் திறன்களை வளர்க்கும் வகையில் திறனாய்வு மையம் மற்றும் இளங்கலை மாணவர்களுக்கான ஆராய்ச்சி மையத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. தொடர்ந்து மாணவர்கள் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் இணைந்து எழுதிய செவேனியர் என்னும் வெள்ளி விழா மலர் வெளியிடப்பட்டது. பின்னர் கல்லூரியின் வளர்ச்சிக்காக கடந்த ஆண்டுகளில் செயல்பட்ட கல்லூரி பேராசிரியர்கள், ஊழியர்கள், மாணவர்கள் என அனைவருக்கும் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பின்னர் மனிதநேயத்தை போற்றும் வகையில் கல்லூரி மாணவ மாணவிகள் இணைந்து நடத்திய நாடகம், நடனம் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த நல்ல நாளிலே கல்லூரியுடைய முன்னேற்றத்திற்கு அடிப்படையாக ஆராய்ச்சி மையம் ஒன்று ஆரம்பிக்க உள்ளோம். அதனுடைய கல்வெட்டு திறப்பு விழா இன்று நடைபெற உள்ளது. அது மட்டுமல்லாமல் நினைவு மலர் வெளியிடப்படுகிறது. மாணவர்களும் பேராசிரியர்களுமாக இணைந்து எழுதிய ஒரு தமிழ் நூல் வெளியிடப்படுகிறது. மற்றும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையாக கொடுக்க எண்டோமென்ட் ஃபண்ட் என்று ஒன்றும் இந்த நாளிலே அறிமுகப்படுத்த உள்ளோம். அதோடு கூட மாணவர்களெல்லாம் இணைந்து வணிக மையம் ஒன்றை ஆரம்பித்து அவர்களே அவர்களுக்காக நடத்தி கொள்கின்ற ஒரு திட்டமும் இந்த நாளிலே அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இந்த கல்லூரியின் 25 ஆண்டு கால பயணத்திலே எங்களுடைய மாணவ மாணவிகள் தங்கப்பதக்கங்களை வென்றிருக்கிறார்கள். விளையாட்டுத்துறையிலே பல பதக்கங்களை பெற்றிருக்கிறார்கள். என்னுடைய ஆசிரிய பெருமக்களும் பல நூல்களை எழுதி பாராட்டுகளையும் வெகுமதிகளையும் பெற்றிருக்கிறார்கள் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.